அவருக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல, எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்கடி உயிரோட இருக்கேன்னு நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னலவா. நீங்களே சொல்லி அவரை சாப்பிட வைக்கணும். மாப்பிள என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா, எல வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அப்ப புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதுண்டா. சாப்பிடு. ரெண்டு படையாச்சு சத்தம். அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நான் கலங்குறேன். பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது. சந்தோஷம்டா, சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு விசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா, அவ யாரோ எவளோ, ஆனா அவதான்டா நம்ம வம்சத்துக்கே வாரிசு கொடுக்க போற மகாலட்சுமி.
எதுக்குடா எந்திரச்ச நீ எதுக்கு எந்திரச்சியா டேய் படுறா இப்படியா செய்வேன் மனுஷனை கொல்றதுக்கு ஆயிரத்து வழி இருக்கு ஏ அழுவற போட்டக்கல்ல தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற நிறுத்து ஊர்ல ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா நிதானமா போட்டிருந்தா நானும் போய் சேர்ந்திருப்பேன் நீ நினைச்சு வந்து நடந்திருக்கும் ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்மளாலே தூக்க முடியல கண்டிப்பா அவளால தூக்க முடியல இந்த அம்மி குழவையாலே என் காலுக்கு தீங்கு வரணும் இது இங்க இல்லேன்னு எவன் அழுதா சனியனே இன்னையோட தொலைஞ்சு போ இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம் முதல்ல நீ குடி அப்புறம் நான் குடிக்கிறேன் முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே பத்தாததுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள்ள ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும்